நம்ம வந்து டார்க் சீசன் 2 எபிசோட் 6 கதை வர நமக்கு எல்லாம் தெரியும். ஜானஸோட அப்பா ஏன் வந்து லெட்டர் எழுதி வச்சு தூக்கு போட்டு இறந்தாரு அப்படின்ட்டு நம்மளுக்கு புரியாத புதிராகவே இருந்துச்சு. இப்போ வந்து அதோட காரணம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. மைக்கேல் இறந்து போகிறதுல ஒரு காரணமாக வந்து ஜானஸும் வந்து இருக்கிறான். மைக்கேல் வந்து தான் பையன் வந்து உயிரோடு இருக்கிறதுக்காண்டி அவர் உயிரே வந்து தியாகம் பண்ணியிருப்பாரு. கிளாடியட் எடன்மன் வந்து ஜானஸுக்கு என்னென்ன கடமை இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லி புரி வச்சு திருப்பி வந்து அவன் இறக்கிறத வந்து தடுத்து கூட்டிகிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதுதான் நம்ம வந்து இந்த ஒரு எபிசோட்ல வந்து பார்க்க போறோம். மேடம் வந்து மார்த்தாட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். மனுஷங்களால அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்களுக்கு பிடிச்சவங்க வந்து கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து உணர்வாங்க. ஒருவேளை அவங்க பிடிச்சவங்களை திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவாங்க அப்படின்ட்டு மார்த்தாட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு கற்பனை தான். மேடம் வந்து பேசிக்கிட்டு இருந்தது அந்த ஒரு டாலர்ட்ட தான். இந்த ஒரு டாலர் வந்து ஜானஸ் வந்து மார்த்தாக்கோட ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவன் வீட்லயே வந்து விட்டுட்டு போயிருப்பான். மார்த்தா வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு டாலர் வந்து ஃபியூச்சர்ல இருந்து திருப்பியும் நம்ம ஜானஸ் வந்து எடுத்து வச்சிருப்பான். மார்த்தா வந்து ஏன் வந்து இறந்து போனான் அப்படின்ட்டு ஆடத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து தெரியும். இவன் நினைச்சா வந்து தடுக்க முடியும், தடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த டாலர்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி 1954 நம்மளோட ஈகன் டைடன்மனுக்கு கிளாடியோட பாடி வந்து கிடைச்சிருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்ட்டுனா இவளுக்கு ஒரு 80 இருக்கும், நெஞ்சிலே வந்து குறி பார்த்து வந்து சுட்டிருக்காங்க. கூட இருந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு ஹீகல் திரும்பி வந்த அன்னைக்கு தான் ஒரு 80 ஆள் வந்து இறந்து கிடந்திருக்கு. எதுக்கு இவங்கள ஒரு போட்டோ எடுத்துட்டு ஹீகல்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்மளோட ஈகன் வந்து நேரா வந்து ஹீகல்ட போய் கேக்குறான், இவங்களை வந்து எங்கேயாவது வந்து பாத்திருக்கியா, இல்லைன்னா இவங்க தான் உன்னை வந்து இவ்வளவு நாள் அடைச்சு போட்டு இருந்தாங்களா அப்படின்ட்டு ஈகன் வந்து கேக்குறான். அதுக்கு வந்து ஹீகல் வந்து மௌனமாவே இருக்கிறான். இவங்க ஒன்னும் கடத்தல, ஆனா இவங்கள ஒருத்தர் வந்து ஒயிட் டெவில் அப்படின்ட்டு சொன்னாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. யார் சொன்னது அப்படின்ட்டு வந்து ஈகன் கேக்குறான். அதுக்கு வந்து ஹீகல் வந்து வாயை திறக்கலாம். அன்னையிலிருந்து நம்ம ஈகன் வந்து ஒயிட் டெவில்லாம் என்ன, ஒயிட் டெவில்லாம் யாரு, எதுக்கு அப்படின்ட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம கூட இதுக்கு முந்தின எபிசோட்ல வந்து அன்ரிஷ்டா ஒயிட் டெவில் யாரு அப்படின்ட்டு தெரியுமா அப்படின்ட்டு விசாரிக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே நேரத்தில் 2020 நம்ம ஸ்ட்ரேஞ்சர் ஜானஸ் வந்து நல்லா வந்து தூங்கிக்கிட்டு இருப்பான். அந்த டயத்தில் ஹேனாக்கு அன்ரிஜோட ஞாபகம் வந்து வந்துடும். அதனால வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஜானஸ்ட இருக்கிற டைம் ட்ராவல் மிஷினை தூக்கிட்டு கேவுக்குள்ளே போய் டைம் ட்ராவல் வந்து பண்ணிடுவா எங்கன்னா 1921. இதை பற்றி தான் வந்து ஆடம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் போல இருக்கு அந்த டாலர்ட்ட ஈகன் டைடன்மன் வந்து கீகல விசாரிச்சுட்டு நேரம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வந்துடுறாங்க அவங்களுக்காண்டி ஒரு பொண்ணு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க யாருனா நம்ம ஹேனா தான் ஹேனா என்ன சொல்றா அப்படின்ட்டு வந்து கொஞ்ச நாளா என் ஹஸ்பண்ட் வந்து காமிக்கிறாரு இவர மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் வந்து இருப்பாரு கொஞ்சம் வந்து பார்த்து பேசணும் வந்திருப்பாரு கொஞ்சம் வந்து பார்த்து பேசணும் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா இப்போ வந்து பார்க்க முடியாது, அவருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா வந்து கேத்ரினா நீல்சன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க, அவர் வந்து ஒத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்றான். ஹேனாவும் ஈகனும் அன்ரிஜை பார்க்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஹேனாக்கு வந்து பங்கர்ல இருக்கும் போதே வந்து தெரியும் 1954 குழந்தைகளை கொண்டதா வந்து அன்ரிஜ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு போட்டோ வந்து பார்த்துருப்பா. அதனால வந்து அன்ரிஜையும் அவன் வந்து தூங்க விடாம பண்ணதுனால அன்ரிஜை வந்து பார்க்க வந்துருக்கிறான். அன்ரிஜையும் மீட் பண்ணிடுறான். அன்ரிஜை வந்து பயங்கரமா வந்து அடிச்சிருக்கிறாங்க, அவனால வந்து நிமிந்து கூட வந்து பார்க்க முடியல. அந்த டைத்துல வந்து ஹேனா வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அன்ரிஜ் வந்து நிமிந்து பாக்குறான், அன்ரிஜெல்லாம் நம்பவே முடியல, நீ என்ன தேவதையா அப்படின்னு வந்து கேக்குறான் அன்ரிஜ் வந்து கதறி கதறி அழுகுறான் ஒரு டைத்துல வந்து மிக்கில் எப்படி இருக்கான் மார்த்தா வந்து எப்படி இருக்கான் மேக்னஸ் எப்படி இருக்கான் கேத்ரினா எப்படி இருக்கா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே வந்து ஹேனா வந்து கேக்குறான் நான் வேணுமா கேத்ரினா வேணுமா நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை ஐ லவ் யூ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் வேணுமா கேத்ரினா வேணுமா ரெண்டுல ஒன்று சொல்லிப்போம் அப்படின்னு வந்து கேட்குறான்.
சொல்லிடுறா. உடனே வந்து அன்ரிஜா கதற கதற திருப்பியும் வந்து ஜெயிலதிக்கு போட்டுறாங்க. திருப்பியும் வந்து ஹானாவும் ஈகனும் ஈகனோட கேபினுக்கு வந்து போயிடுறாங்க. ஈகன் வந்து திருப்பி வந்து கேட்கறான், அவர் உண்மையில உங்க ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு வந்து கேட்கறான். இல்ல அப்படின்ட்டு ஹானா சொல்லிடுறா. இன்னைக்கே கிளம்ப போறீங்க அப்படின்ட்டு ஈகன் வந்து கேட்கறான். அதுக்கு வந்து ஹானா என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு உறவு அப்படின்ட்டு யாருமே இல்லை, என்னோட லைஃபை வந்து திருப்பி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஈகன் வந்து சிகரெட்டை வந்து அவனோட லைட்டர்ட்ட பத்த வைக்கிறான். இவ வாட்டில் வந்து டைம் ட்ராவல் மிஷின் வந்து தூக்கிட்டு போயிட்டா. ஆனால் வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஜானஸ் காலையில் எஞ்சி பார்க்கும்போது
ஹானாவும் இல்லை, டைம் ட்ராவல் மிஷினும் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து புரியுது ஹானா தான் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்ட்டு புரியுது. நம்மளோட பிராட்டோஸ், மேக்னஸ், பிரான்சிஸ்கா எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மார்த்தா மட்டும் தனியாக நிற்கிறான். எதையோ யோசிச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து மேக்னஸ் வந்து சொல்கிறான், நடக்கிறது எல்லாத்தையும் வந்து யார்ட்டையும் வந்து சொல்லிடுமா அப்படின்ட்டு வந்து கேட்குறான். மேக்னஸ் வந்து மார்த்தாட்ட என்ன தனியாக யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து மார்த்தா வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜானஸ் வந்து திரும்பி வந்துட்டான் அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்கிறா. பிராட்டஸ் உடனே எவ்வளோ வந்து நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஜானஸை பற்றி தான் யோசிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு வந்து கேட்குறான். மார்த்தா உடனே வந்து ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுறா. நீ தான் நல்லா சொன்னேன், இப்போ நடந்துகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஜானஸுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னியில்ல, அவனுக்கு தெரியுமில்ல எங்கள் அப்பா என் தம்பி எங்கே போனாங்க அப்படின்ட்டு, பிறகு எதுக்கு ஜானஸை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அப்படின்னு. அந்த டைத்தில் வந்து ஃப்ரான்சிஸ்கா, நம்மளே வந்து நமக்குள்ளே எதுக்கு குழப்பிக்கிடணும், நம்ம வந்து இதை யார்ட்டையது வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறா. உடனே வந்து மார்த்தா வந்து நீங்கள் என்ன ஒன்றும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறா. அப்படி வந்து எங்கே போகிறா அப்படின்ட்டுனா, ஜானஸ் பற்றி விசாரிக்கிறதுக்காண்டி ஹானாவோட வீட்டுக்கு வந்து போயிருக்கிறா. ஹானா வீட்டில் வந்து இப்போ யார் இருக்கா அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் ஜானஸ் தான் வந்து இருக்கிறான். மார்த்தா வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஜானஸ்ட்ட, நான் வந்து ஹானாட்ட வந்து இப்போ வந்து பேசணும், அவங்க எங்கே அப்படின்னு வந்து கேட்குறான். அவங்க வந்து இப்போ இல்லை அப்படின்ட்டு ஜானஸ் சொல்லிடுறான். என்னை பார்த்து பயப்படாதீங்க, ஏதாவது குடிக்கிறீங்களா வீட்டுக்கு வந்துருக்கீங்க அப்படின்ட்டு ஜானஸ் கேட்குறான். உடனே வந்து மார்த்தாக்கு வந்து ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு, இதெல்லாம் வந்து ஏதோ எனக்கோ நடந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டுட்டு கிளம்புறா. ஜானஸ் வந்து ஒரு வரி வந்து சொல்கிறான், அது வந்து மார்த்தா வந்து இதுக்கு முன்னாடி ஜானஸ்ட்ட ஒரு புக்கை படிச்சுட்டு சொன்ன வரிகள். அது மார்த்தாவுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியாது. கடைசியாக வந்து நம்ம மார்த்தா வந்து ஜானஸ் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடுறா. மார்த்தாவுக்கு வந்து நம்ம முடியலனாலும் ஜானஸ் தான் அப்படின்ட்டு தெரியறதுனால ரொம்ப நேரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் வந்து கேத்ரினா அந்த இடத்துக்கு வந்துடுறா. மார்த்தா வந்து ஜானஸ் கூட நிற்கிறதுனால கையை பிடிச்சி இழுத்துட்டு, இவன் யாரு அப்படின்ட்டு உனக்கு தெரியுமா? கேத்ரினா வந்து மார்த்தாட்ட கத்திக்கிட்டே வந்து கேட்குறான், உன் தம்பி யாரு அப்படின்ட்டு அவன் சொன்னானா? சொல்லுவன் தம்பி யாருன்னு சொன்னானா? தம்பி தான் அவனோட அப்பா, நீ வந்து அவனோட அத்தை, நான் வந்து அவனோட பாட்டி. மார்த்தாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அப்படியே நிற்கிறா சில மாதிரி. நம்ம ஜானஸ் வந்து சாரி சாரி அப்படின்ட்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கான். கேத்ரினா வந்து ஜானஸ்ட்டு வந்து கேட்குறான், டைம் மிஷின் எங்கடா, நீ வச்சுருந்த டைம் மிஷின் எங்கே அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே வந்து ஜானஸ் வந்து ஹேனா வந்து எடுத்துகிட்டு போயிட்டா, எங்கே போனானே தெரில அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து மார்த்தா வந்து மேக்னஸ் வந்து ஒரு டைம் மிஷின் வச்சுருக்கான் அப்படின்ட்டு சொல்லிடுறா. கேத்ரினாக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. ஜானஸ்ட்டை நீ தலியேறு என் பொண்ணுகிட்டு இருந்து அப்படின்ட்டு மார்த்தாவை கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். மார்த்தா வந்து போகிற வழியில் மேக்னஸ்ட்டை ஃபோன் அடித்து, வீட்டுக்கு வந்து உடனே வா, ஜானஸ் வந்து திரும்பி வந்துட்டான், கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து ஃபோன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைத்தில் வந்து நம்மளோட மேக்னஸ் எங்கே இருக்கான் அப்படின்ற பீட்டர் சார்லோட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எதை பற்றினா, டைம் ட்ராவல் மிஷினை பற்றி தான். இதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது ஃப்ரான்சிஸ்காவுக்கும் மேக்னஸ்க்கும் டைம் ட்ராவலை பற்றி நம்ம அம்மாவுக்கு ஏற்கனவே வந்து தெரியும் அப்படின்ற உண்மை வந்து தெரிய வருது இவங்களுக்கு. மேக்னஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனோடனே கேத்ரினாட்ட டைம் ட்ராவல் மிஷின் இருக்கிறத காமிச்சிடுறான். ஆனால் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்ட்டு சொல்லிடுறான். இதை வந்து பிராட்டோஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிடுறான். கேத்ரினா வந்து டைம் ட்ராவல் மிஷினை தூக்கிட்டு மொட்டை மாடி போயிடுறான். அந்த நேரத்தில் வந்து மேக்னஸ்ட்ட நம்ம மார்த்தா வந்து, நம்மளோட அப்பா நம்மளோட தம்பி வந்து உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் இந்த காலகட்டத்தில் இல்லை வேற ஒரு காலகட்டத்தில் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறான். இப்போ வந்து 1987 நம்ம கிளாடியா டைட்டன் வந்து பவர் பிளான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அந்த டைத்தில் வந்து இவளோட அசிஸ்டன்ட் வந்து, இன்னைக்கு வந்து June 27 மேம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, தயவு செய்து வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்குறா. கிளாடியாக்கு உடனே அப்போ தான் ஒரு ஞாபகம் வந்து வருது. அவள் ஃபியூச்சரில் கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து இன்னைக்கு வந்து இறக்குறதா வந்து போட்டிருக்கு அந்த நியூஸில். அதனால் பதறி அடிச்சுட்டு அவங்க அப்பாவை போயிட்டு நேராக வந்து பார்க்க போகிறாள். அவங்க அப்பாவை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அடைச்சி போட்டுட்டு தான் வந்து பவர் பிளான்ட் வந்து போயிருக்கிறாள். ஈகனுக்கு வர ஏற்கனவே வந்து கேன்சர் இருக்குது அப்படின்ட்டு இவளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும். வீட்டுக்குள்ளேயே வந்து இறந்து போயிட்டாரோ அப்படின்ட்டு பதட்டத்துலேயே வந்து வீட்டுக்கு வந்து வரா. ஆனால் அவன் நினச்ச மாதிரி எதுவும் வந்து ஆகலை. திரும்பி வந்து அவங்க அப்பாட்டையும் சொல்கிறான், வெளியே எங்கேயும் போயிடாதீங்கப்பா, வீட்லேயே வந்து இருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து ஈகன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடணும் அப்படின்ட்டு சொல்கிறான். நானும் வந்து கூடையே வரம்பா அப்படின்ட்டு கிளாடியா வந்து சொல்கிறா. ரெண்டு பேரும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, சில நேரத்தில் வந்து எனக்கே வந்து தோணும், முட்டாள்தனமா எதுவும் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு, உலகத்தை உண்மையாக பார்க்க தெரியலையா அப்படின்ட்டு. நீ வந்து போன வாரம் ரிலீஸ் ஆன அந்த படத்தை வந்து பார்த்தியா? பையனை அவ கூட்டிகிட்டு அப்பா வந்து ஃப்யூச்சருக்கு வந்து ட்ராவல் பண்ணி போவார். அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு சிரிப்பாக தான் வந்துச்சு, ஆனால் இப்போந்தான் உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. என் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த 30 வருஷத்தை திருப்பி வந்து பார்க்கும்போது டைம் ட்ராவல் வந்து உண்மையிலே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. 2020 வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, நம்ம அலெக்சாண்டரை வந்து போலீஸ்காரங்களாம் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க.
கிளாசன் வந்து அவன் வச்சிருந்த கண்ணை தூக்கி அலெக்சாண்டர் முன்னாடி வைக்கிறான். என்னது இதெல்லாம் அப்படின்ட்டு அலெக்சாண்டர் கேட்குறான். அதுக்கு வந்து சொல்றாரு அப்படின்ட்டுனா, என்னோட தம்பியும் மேட்ஸ் வந்து எப்படி தொலைஞ்சானோ அதே மாதிரி தான் என்னோட தம்பியும் சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டான். ஒரு தடையும் கூட எனக்கு வந்து கிடைக்கல. அவனோட பேரும் வந்து அலெக்சாண்டர் தான், அலெக்சாண்டர் கோலர். இந்த ஜெர்மனியில வந்து மொத்தம் 700 அலெக்சாண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதுல அலெக்சாண்டர் காலர் அப்படின்ட்டு ஈஸியா என்னால ட்ரேஸ் பண்ண முடியும். என்னன்னா கம்மியா தான் பேர் வச்சிருப்பாங்க அலெக்சாண்டர் காலர் அப்படின்ட்டு. ஒன்று சொல்லணும், என்னோட கடைசி பேரு கிளாசன் இல்ல, அது வந்து என்னோட ஒய்ஃபோட கடைசி நேம். எனக்கும் இதுக்கு முன்னாடி காலர் தான் அப்படி இருந்துச்சு. எனக்கு வந்து சமீபமா ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர்ல வந்து என்ன போட்டுருந்துச்சு அப்படின்றன்னா, என்னோட தம்பி வேணும் அப்படின்ட்டு நினைச்சனா நீ விண்டீன்ல போயிட்டு தேடு அப்படின்ட்டு போட்டுருந்துச்சு. ஆனா உன்ன பார்க்கும்போது என் தம்பி மதி இல்லவே இல்லை அப்படின்ட்டு அந்த துப்பாக்கி வந்து எடுத்து வச்சிடறான். உன்னை அரெஸ்ட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் வேற ஒன்று இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். அது கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரியும் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பிடுறான். அதே மாதிரி நம்ம ஈகானும் கிளாடியாவும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அந்த டயத்தில் வந்து ஈகான் வந்து சொல்கிறான், எனக்கு வந்து இப்போவும் வந்து ஆச்சரியமாக வந்து இருக்கு. 1953 கேவுக்குள்ளே போய் தான் தப்பிச்சு போகலான்னு நினச்சான். இப்போவும் அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு அந்த கேவுக்குள்ளே போயிட்டு தான் தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு நினச்சான். அந்த கேவுக்குள்ளே போயிட்டு தப்பிச்சு போகணும்னு நினைக்கிற அளவு அப்படி அந்த கேவுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து கிளாடியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் உண்மையே கிடையாது, ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்ட்டு வந்து வேகமாக பதட்டமாக வந்து சொல்கிறான். ஈகான் வந்து போலீஸ்காரன் இல்லையா, அதனால் வந்து கிளாடியா எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வச்சே ஏதோ மறைக்கிறா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஈகன் வந்து சொல்றாரு, பவர் பிளான்ட் பின்னாடி தான் கேவ் இருக்கு, பவர் பிளான்ட கண்டிப்பா சர்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாரு. கிளாடி வந்து ரொம்ப பதட்டமாயி கேவுக்குள்ளலாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு கத்துறா. உடனே வந்து ஈகன் வந்து, உனக்கு டைம் ட்ராவல் பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு, அது என்ன அப்படின்ட்டு கிளாடியிட்ட ஓபனாவே வந்து கட்டுறாரு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்ட்டு கிளாடி அழுத்தமா சொல்றான். அந்த ஒரு பவர் பிளான்ட்ல ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு, அந்த தப்புக்கு நீனும் உடந்தையா இருக்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே வந்து வேகமா ஈகன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் அடிச்சு இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணதுக்காண்டி போன் அடிக்கிறான். பவர் பிளான்ட்டை சர்ச் பண்ணதுக்காண்டி உடனே வந்து கிளாடியா வந்து அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிடுறா. கட் பண்ணிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, கேவுக்குள்ள வந்து ஒன்றுமே இல்லை, டைம் ட்ராவலும் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறா. திருப்பியும் வந்து ஈகன் வந்து ஃபோன் அடிக்க ட்ரை பண்ணுறான். கிளாடியா என்ன சொல்கிறான் அப்படின்னா, உள்ளக்க வந்து விஞ்ஞான வளர்ச்சிக்காண்டி உள்ள நிறைய வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வந்து கரைச்சி குடிச்சா மட்டும்தான் அதை வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். ஆதாரமே இல்லாமல் தேவலாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்கிறான். திருப்பியும் வந்து ஃபோன் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அதை தடுக்கிறது தான் முயற்சி செய்கிறா. எதிர்பாராத விதத்தில் ஈகன் வந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. கிளாடியாக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒன்றுமே வந்து தெரியல. கிளாடியா வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபோன் அடித்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் அடிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து புரியுது, இது வந்து ஒரு போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அங்கேருந்து வேகமாக வந்து அவள் தங்கியிருக்கிற வீட்டுக்கு வந்து வந்துடுறா. அவள் கையில் உள்ள அவள் அப்பாவோட ரத்தக்கரையை பார்த்து கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கிற அவளுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒன்றுமே வந்து புரியல. அந்த நேரத்தில் வந்து கதவை ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஜானஸ் வந்து உள்ளே வரான். கிளாடியா வந்து உடனே வந்து கேட்குறா, என்னோட வீட்டு சாவி உனக்கு எப்படிடா கிடச்சிச்சு, யாரா நீ இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு வந்து கேட்குறா. அதுக்கு வந்து ஜானஸ் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்றனா, நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். இதை கேட்ட உடனே வயசான கிளாடியா தான் அமுச்சு விட்ருக்கா அப்படின்ட்டு இவளுக்கு வந்து புரிஞ்சிருது. கிளாடியா வந்து ரொம்ப ரொம்ப கதறி கதறி அழுகுறா. அதுக்கு வந்து ஜானஸ் வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறான், உங்களை கூட்டிகிட்டு வரணும்ன்ட்டு வயசான கிளாடியே தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை எதிர்பாராத விதத்தில் கொண்டுட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து இது நடக்காமல் இருக்கணும் அப்படின்றனா என் கூட வந்து வாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். பிறகு கிளாடியாவும் இந்த இடத்த விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். ஜானஸ் வந்து மிக்கில காப்பாற்றும் போது வயசான கிளாடியா, இதுக்காண்டி தான் உனியை ரெண்டாவது டைம் பார்க்கறதுல சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக கடைசியாக தூங்க போகிற நாள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு அப்போகாலிப்ஸ். எத்தனை பேர் வந்து தப்பிக்க போறாங்க, எத்தனை பேர் வந்து இறக்க போறாங்க, யாருக்குமே வந்து தெரியாது. கேத்ரினாக்கு வந்து மிக்கியில காப்பாத்துறதுக்காண்டி டைம் மிஷின் வந்து இப்போதைக்கு கிடைச்சிருது. சார்லோட்டி டப்ளர் வந்து பீட்டர்கிட்ட, நோவா தான் என்னோட அப்பா அப்படின்ட்டு சொல்லிடுறா. சார்லோட்டி வந்து இன்னொன்று சொல்றா, அப்போகாலிப்ஸ் வந்து நடக்கும்போது பங்கருக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு நோவா சொன்னதை சொல்றா. நோவா வந்து ஆடமை கொல்ல போய்கிட்டு இருக்கிறான். ஆடம் வந்து மார்த்தாவை மீட் பண்ண வந்துகிட்டு இருக்கிறான். ஜானஸும் கிளாடியாவும் அவங்க அப்பாவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. அவங்களாம் இறந்து போகிறதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேரும் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து ஃபியூச்சருக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் வந்து அப்போகாலிப்ஸ் கடைசி சைக்கிள் திருப்பியும் முதல் இருந்து ஆரம்பிக்க போதா, இல்லைன்னா அது முடிவுக்கு வர போதா? அடுத்த எபிசோடில் சீ பண்ணலாம். பை.